இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா ராகி தோசையும் பீர்க்கங்காய் சட்னியும் தான் செஞ்சுருந்தோம். ராகி தோசைக்கு யூஸ்வலாக நம்ம வைக்கிற தேங்காய் சட்னி சாம்பார் அந்த மாதிரி இல்லாமல் பீர்க்கங்காய் சட்னி, கார சட்னி இல்லை நம்ம கத்திரிக்காய் தொக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரி ஓகே, இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது மணத்தக்காளி செடி நல்லா வளர்ந்துருந்தது. சரி இன்றைக்கி ஓகே அதே வந்து சட்னி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒயிட் ரைஸு மணத்தக்காளி சட்னி அண்டு புடலங்காய் பொரியல் தான் செஞ்சுருந்தேன். எனக்கு யூஸ்வலாக மணத்தக்காளி சட்னி வந்து இட்லி தோசை அதை விட ஒயிட் ரைஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். அண்டு ஆஸ் யூஷுவல் தயிர் அண்ட் ரசம் தான் இருந்தது. ரீசெண்ட் டேஸாக கொஞ்சம் ஹேர் ஃபால் நிறைய இருக்குது. இன்றைக்கி ஒரு ஹேர் மாஸ்க் போடலான்னு சொல்லிட்டு இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா நமக்கு ஹேர் க்ரோத்து இல்லை டேண்ட்ரஃப் இருந்தாலும் சரி இல்லை ஹேர் ஃபால் நிறைய இருந்தாலும் சரி இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஹேர் பேக் ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இதோட டீட்டெயில் வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.